ஓம் சொல்றியா ஊஹம் சொல்றியா அப்படிங்கிற இந்த ஒரு கேம் ஷோவில் விக்ரமன், ஷிவின் மற்றும் ரச்சிதா அவர்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரமோ டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கேம் ஷோலேருந்து. ஸோ இந்த ஒரு ப்ரமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் அவர்கள் வராங்க. பழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷோவில் டெலிகாஸ்ட் ஆகிற எல்லா ஒரு எபிசோட்லையுமே கேபிவாயிலேருந்து ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பயங்கரமாக கலாய்ப்பாங்க இல்லையா, இங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ராமர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லியோ கெட்டப்பில் வந்திருக்காங்க. ஸோ லியோட ஃபேமஸ் டயலாக் ஆன ப்ளடி ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு டைலாகை நம்ம பிரியங்காவை பார்த்து சொல்கிறாங்க ப்ளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே சமயம் நம்ம விக்ரமனை பார்த்து ப்ளடி உப்பு அப்படின்றாங்க. நம்ம ரச்சிதாவை பார்த்து ப்ளடி புளிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போன தடவை வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம அசீம் அவர்கள் வந்திருந்த அந்த ஒரு சீசனில் குரேஷி வந்திருந்தாங்க இல்லையா. அந்த குரேஷி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசீமை பயங்கரமாக கலாய்ச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அண்ட் இந்த ஒரு எபிசோட்லேயுமே ராமர் விக்ரமை லைட்டாக கலாய்க்கிறாங்க. பட் அசீம் மணி தனலட்சுமியை குரேஷி அவர்கள் கலாய்ச்சி அளவுக்கு இந்த தடவை ரச்சிதா ஷிவின் மட்டும் விக்ரமனை ராமர் கலாய்ப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஷோ டெலிகாஸ்ட் ஆனால் தான் தெரியும். அண்ட் இந்த ஒரு ப்ரமோ டெலிகாஸ்ட் ஆச்சு இல்லையா. ஸோ இந்த ஒரு ப்ரமோவை பார்த்து விக்ரம் ஷிவின் மட்டும் ரச்சிதாவுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கமெண்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஷோ டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு நாங்கள் ரொம்பவே ஈஸியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் விக்ரமனை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ஷிவினை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ரச்சிதாவை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர்த்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே தனித்தனியாக கமெண்ட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யாரை பார்க்க ஈகிளை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஒரு பலக்கினை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.